ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் ஹைகாம்டெக். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்த்த ஹவு டு சார்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்லி இன் எக்ஸல் அப்படின்ற வீடியோவில் பேசிக்கான சார்ட்டை கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக எப்படி சார்ட் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்துருந்தோம், ரைட்? அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. நம்ம லேர்ன் பண்ண அந்த கான்செப்டில் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும், அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே சொல்யூஷனை புரிஞ்சிக்க முடியும். வாங்க முதல்ல என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் ஒன், உங்கள் டேட்டாவில் எங்கெல்லாம் சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 150 150 150 நான் மூணு வாட்டி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ மூணுக்குமே என்ன வரும், சேம் ரேங்க் தான் வந்திருக்கும். இது சேம் ரேங்க் அப்படின்றதுனால லுக்கப் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற ஒன்றை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அடுத்த ரெண்டு ஒன்றையும் ஸ்கிப் பண்ணிடும். அதுக்கு அடுத்த ரெண்டு ரேங்க்லையும் பார்த்தீங்கன்னா 2 3ன்ற வேல்யூ உங்கள் இல்லவே இல்லை இல்லையா, ஸோ எரர் அடிக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் லுக்கப் கான்செப்டை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இது ப்ராப்ளம் நம்பர் ஒன். ப்ராப்ளம் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் டேட்டாவில் பிளாங்கான டேட்டா வருது, இந்த இடத்துல வேல்யூவே இல்லை இல்லையா, ஸோ வேல்யூ இல்லைன்றதுனால ரேங்க் வந்து எரர் ஆகிடும். இந்த ரேங்க் எரர் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ரெலவெண்ட் ஃபீல்ட்லேயும் உங்களுக்கு எரர் அடிக்கும். இந்த கான்செப்ட்லேயும் சரி, உங்களால் இந்த ஆட்டோமேட்டிக்காக சார்ட் பண்ணுற அப்படின்ற ஒரு கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ உங்கள் டேட்டாவில் பிளாங்க் டேட்டா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டாக வந்தாலும் சரி, இந்த ரெண்டு கான்செப்ட்லேயும் உங்களுடைய அவுட்புட் தப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். தென் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். இதில் நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்தீங்க இல்லையா, இப்போ இந்த ஷீட்டில் நான் எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாங்க் டேட்டாவை க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை நான் பிளாங்க் பண்ணிடுறேன், பிளாங்க் பண்ணிடுறேன், பிளாங்க் பண்ணிடுறேன். ஸோ மூணு இதுவும் பிளாங்காக இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு அது என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு, எரர் எதுவும் வரல. அதே மாதிரி 86 இருக்கா, இன்னொரு 86 ஸ்கிப் பண்ணும். ரெண்டுமே என்ன வேல்யூ, சேம் வேல்யூ. சேம் வேல்யூவாக இருந்தாலும் ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு, அதே மாதிரி சார்ட்டும் ஆகிருக்கு. சி 86 86, ஃபஸ்ட்டு பார்த்ததில் இது மாதிரி சேம் வேல்யூ இருந்தாலும் பிளாங்க் இருந்தாலும் எரர் வந்துச்சு, இதில் எரர் வரல. ஆசம் ரைட், பர்ஃபெக்டாக சார்ட் ஆகுது இல்லையா. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஷீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டம்மி காலம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிரியேட் பண்ண போகிறீங்க. ஈக்குவல் டு C3 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 0.00000001 தென் டிவைடட் பை ரோ அப்படின்ற ஃபார்முலாவை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபார்முலா சும்மா டம்மிக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய அவுட்புட்டில் இந்த டம்மி வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகாது. என்டர் பண்ணிவிடுங்க. இதை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி ஃபார்மெட் எல்லாம் மாற்றி இது நீங்கள் நீட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரேங்க் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரேங்க் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதை பேஸ் பண்ணி ரேங்க் கால்குலேட் ஆகும், பட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற அவுட்புட் என்னமோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரியல் வேல்யூ தான் அவுட்புட்டில் வரும், ஒன்லி ரேங்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த டம்மு வேல்யூ யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா, என்டர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி மற்ற இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே டம்மு வேல்யூ இருந்தாலும் சேம் வேல்யூ இருந்தாலும் பேங்காக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபார்முலா ஜென்ரேட் ஆகுது. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நியூ ஆர்டருக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டாயில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது. ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் டமி கால்குலேஷன், ஒன்லி ஃபார் ரேங்கிங். ஓகே, இதில் நீங்கள் என்ன மாதிரியான வேல்யூ கீப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஷார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சேம் வேல்யூ கீப் பண்ணாலும் சரி, டமி வேல்யூ கீப் பண்ணாலும் சரி, எல்லாமே சேம் வேல்யூ கீப் பண்ணுறேன், எல்லாமே ரேங்க் வந்துடுச்சு. 10 மாத்திரம் இது ஃபஸ்ட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, இதை நம்ம 50 மாத்திரம் இது ஃபஸ்ட்டு வந்துடும், இதை நான் 0 பண்ணுறேன் இது லாஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ரேங்க் கால்குலேட் பண்ணோம்,
அந்த ரேங்க் கால்குலேட் பண்ணதை வச்சு இந்த நியூ ஆர்டருக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை VLOOKUP யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம், பட் இந்த மாதிரி பிளாங்க் டேட்டா வர்ற சினாரியோலையும் ரிப்பீட்டாக டேட்டா வரும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நம்ம டம்மி டேட்டாவை ஆட் பண்ணோம். இந்த டம்மி டேட்டாவை பேஸ் பண்ணி ரேங்க் மட்டும் கால்குலேட் பண்ணோம். மற்றபடி இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் சேம் தான். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ரேங்கை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். This is only for calculating purpose, ranking purpose. Okay. Ending stage ku vandachi. Previous video la automatically eppadi sort pandradunu indha video la adula varra oru sila problem atta eppadi overcome pandradunu paathirukom. Indha video kattayam ungalku payanulladha irukum nambaren. Matha ungalku indha video useful ah irukum neenga feel panninga na keela irukra share button ah use panni share pannunga. Subscribe innum pannadhavanga subscribe button ayum pakkathula irukra bell button ayum activate pannidunga. See you in the next video. Thanks for watching.